ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடி போட்டியிட உள்ளதாக செய்தி வெளியானதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த தேர்தலுக்கு முன் அளித்த வாக்குறுதிகளை பிரதமர் நிறைவேற்றிவிட்டாரா என கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் ஊசிப்போன வடைகளாகி போய்விட்டதாகவும் முதலமைச்சர் கடுமையாக சாடினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்காக மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக வந்த முதலமைச்சருக்கு ராமநாதபுரம் மாவட்ட எல்லையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். பின்னர் பரமக்குடி அருகே திணைக்குளத்தில் 110 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கம்பத்தில் திமுக கட்சிக் கொடியை மு க ஸ்டாலின் ஏற்றி வைத்தார். முன்னதாக மதுரையில் அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டப் பணிகளை செய்த தத்தநேரியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரை நேரில் அழைத்து முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். அவருக்கு சால்வை அணிவித்து கருணாநிதி சிலை ஒன்றையும் நினைவு பரிசாக வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அருகே பேராவூரில் தென்மண்டல அளவிலான திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் வாக்குச்சாவடி முகவர்கள் தீவிரமாக செயலாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முன்பு டீ கடைகளில் பேசப்பட்ட அரசியல்தான் தற்போது சமூக வலைதளங்களில் பேசப்படுவதாக கூறிய முதலமைச்சர், அதனை சரியான முறையில் பயன்படுத்தி திமுக மீதான பொய்ப் பிரச்சாரத்திற்கு பதிலடி தர வேண்டும் என்று கூறினார். அதிமுக பாஜக எதையும் செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி விளம்பரம் செஞ்சுக்குவாங்க. நாம நம்மளுடைய சாதனைகளை மட்டும் பேசினாலே போதும். முன்பெல்லாம் டீ கடையில சலூன்ல பேசப்பட்ட அரசியல் விவகாரங்கள் இப்ப சமூக ஊடகங்களில் பேசப்படுது. எனவே நீங்க ஒவ்வொருத்தரும் அதுல தீவிரமாக செயல்படணும், நடமாட ஊடகமாக மாறணும். இதை பண்ணால நம்ம எதிரிங்க காணாம போயிடுவாங்க. பிரதமர் மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியானதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இந்த தொகுதிக்கு கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை கூட பிரதமர் நிறைவேற்றவில்லை என்று சாடினார். வாக்கு கேட்டு வந்து பேசுறப்ப என்ன சொன்னார்? மிகப்பெரிய புண்ணிய தலமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்றப்படும் நரேந்திர மோடி சொன்னாரா இல்லையா? ராமேஸ்வரத்தை இன்றைக்கு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாற்றிட்டாரா? தனுஷ்கோடி வர மீண்டும் பாதை அமைச்சு ரயில் போக்குவரத்து துவங்கிறதுக்காக 2019 மார்ச் 1 அன்று பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினார். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக மோடி சுட்ட பல வடைகள் அதுல ஒண்ணுது. பல வடை சுட்டாரு, அதுல ஒண்ணுது. தேர்தல் முடிஞ்சதுடன் அது ஊசி போச்சு. பாஜக ஆட்சியில் மீனவர்கள் மீது தாக்குதலே நடைபெறவில்லையா என்று கேள்வி எழுப்பிய அவர், அவர்களது ஆட்சியில் தான் அராஜகங்களுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டதாக விமர்சித்தார். 2014 முதல் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தலையா? 2017 தங்கச்சி மடம் மீனவர் பிரிட்டோ கொலைக்கு யார் பொறுப்பு? 2021 மேசியா நாகராஜன், செந்தில்குமார், சாம்சன், டார்வின் ஆகிய 4 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு யார் பொறுப்பு? பலரும் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டாங்க. மோடி ஆட்சியில் தாக்குதல் தொடரவே செய்துன்னா அவர் முன்பு சொன்ன மாதிரி இவர் ஆட்சியும் பலவீனமான ஆட்சிதானே தவிர வேற என்ன அர்த்தம்? மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 9 பிறகே டெண்டர் விடப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் மணிப்பூர் விவகாரம் எதிரொலிக்கும் என்று கூறிய அவர், இந்தியாவை காப்பாற்றப் போவது இந்தியா கூட்டணிதான் என்றும் தெரிவித்தார். இதனிடையே ராமேஸ்வரம் அக்காள்மடம் பகுதியில் உள்ள சேதுபதி நகர் மீனவ குடியிருப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பகுதி மக்களிடையே குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் மீனவர் ஒருவரின் வீட்டிற்குள் சென்று டம்ளரில் தண்ணீர் அருந்தினாா்.